அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள். நாம் இன்று பார்க்க இருக்கின்ற காணொளி பகுதி எதுவென்றால் தரம் 10 மற்றும் 11 மாணவர்களுக்கான இலக்கிய தொகுப்பு பாடப்பகுதியிலே காணப்படக்கூடிய அழகு 17 தத்தை விடுத்தூது கவிதை. இப்பாடலில் ஏற்கனவே நாங்கள் 4 பாடல்கள் பார்த்திருக்கின்றோம். இன்றைய பாடல் 5வது பாடலாக இருக்கிறது. இப்பாடல்கள் தொடர்பான கார்ட்டூன் காணொலியானது ஏற்கனவே பல பகுதிகளாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்பகுதியை மாணவர்கள் நீங்கள் கண்டுகளித்து உங்களுடைய ஞாபக சக்தியையும் உங்களுடைய இந்த கவிதை தொடர்பான அறிவையும் பெற்றுக்கொள்வதோடு இப்பகுதியிலே நாம் பாடல் தொடர்பான விளக்கத்தையும் அப்பாடல் தொடர்பான பொருளையும் சிறிதளவாக நோக்க இருக்கிறோம். இந்த குரங்கு குணம் உள்ள குற்றவாளிக்கு இபிகோ 300 இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவரான பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமா. நாம் நேரடியாக இந்த பாடத்துக்குள் செல்லலாம். அத்தோடு செப்டம்பர் 10ஆம் தேதி அகரம் தினேஷ் யூடியூப் தளத்தில் இருந்து உங்களுடன் ஜூம் வழியினூடாக புதிய வகுப்புகள் ஆரம்பமாக இருக்கின்றன. மாணவர்களாகி நீங்கள் எங்களுடன் இணைந்து உங்களுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதற்காக எங்களுடைய அகரம் தினேஷ் யூடியூப் தளத்தின் ஊடாகவும் அகரம் தினேஷ் இணையவழி கற்பித்தல் ஊடாகவும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான கையடக்க தொலைபேசி இலக்கம் திரையில் தோன்றியவாறு 0778054232 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக எங்களை தொடர்பு கொள்வதோடு முன்பதிவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்தீட்சியாக 4 தொடக்கம் 5 மாத காலத்துக்குள் உங்களுக்கு தமிழ் மொழி தொடர்பான முழு பகுதிகளும் தரம் 11 மாணவர்களுக்காக நிறைவு செய்யப்படுவதோடு அதனோடு இணைந்து தரம் 10 மாணவர்களுக்கும் உங்களுடைய தமிழ் மொழியும் இலக்கிய தொகுப்பு மற்றும் 2 பகுதிகளுக்குமான முழு பகுதிகளும் உள்ளடங்களாக உங்களுக்கு இந்த பாடநெறிகள் கற்பிக்கப்பட இருக்கின்றன. ஆம், நாம் தொடர்ந்து எச்சியாக எங்களுடைய 5வது பாடலை நோக்கி செல்வோம். நான் உங்கள் அகரம் தினேஷ். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற பாடல் 5வது பாடல். இந்த பாடல் இவ்வாறாக அமைந்திருக்கின்றது. முன்பாக நாம் இந்த பாடலுக்கு சந்தி பிரித்தல் தொடர்பான விதிகளை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அது தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் பகுதிகளுக்கான காணொலிகளை எங்களோட அகரம் தினேஷ் யூடியூப் தளத்தில் வெளியிட்டிருக்கிறேன். அதனை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த பாடப்பகுதி 18ஆம் நூற்றாண்டில் தோற்றம் பெற்ற ஒரு பாடல் பகுதியாக இருப்பதனால் மிக இலகுவாக சந்திப்பிருக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே 1வது வரி பாருங்கள். தம் பெருமை தாம் அறியா என்று எங்களுக்கு சந்திப்பிரிக்கப்பட வேண்டும். காரணம் இந்த இடத்திலே தாமரி என்று இருக்கிறது, தாமரியா என்று இருக்கிறது. நாம் இதனை சந்திப்பிரித்தால் தா கூட்டல் இம் கூட்டல் அ என்று பிரியும். காரணம் இது உயிர்மை என்ற நான் விதியை வகுத்திருக்கிறேன். ம என்பதை நாம் பிரித்தால் இம்மு கூட்டல் அ, இம்மு கூட்டல் அ என்பது ம என்ற எழுத்தாக உயிர்மை மெய் எழுத்து உயிர் எழுத்து இது கூட்டலாக உயிர்மை எழுத்து தோற்றம் பெறுகிறது. ஆகவே இங்கே இருக்கின்ற இம் என்பது தாம் என்றும், அதாவது தாம் என்றும், அதில் இருக்கின்ற அகரம் அரியா, தாம் அரியா, தஞ்சமிலா இதுவும் அதே போல்தான். இங்கு ம போல்தான் இங்கு மீ என்பதை எங்களுக்கு பிரித்தால் இம்மு கூட்டல் இ, இம்மு கூட்டல் இ, இதிலே இருக்கின்ற இ என்பது அடுத்ததாக இலா என்று வரும். ஆகவே தஞ்சம் என்பது இங்கு சந்திப்பிரியும், தஞ்சம் என்று பிரியும், தஞ்சம் என்று இங்கே பார்க்கலாம். ஆகவே தம் பெருமை தாம் அறியா தஞ்சம் இலா பெண் கடமை என்பது 1வது வரி பாருங்கள். தம் பெருமை தாம் அறியா தஞ்சம் இலா பெண் கடமை என்று எங்களுக்கு சந்திப்பிடுகிறது. அடுத்த வரியை பார்ப்போம் மாணவர்களே. ஒரு வரியாக நாம் பார்த்துக்கொள்வோம். தேவையான மாணவர்கள் இது தொடர்பான சுருக்க பகுதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவைப்படின் இப்பகுதியை நீங்கள் உங்களுடைய பயிற்சி கோப்பில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக வெம்புலிவாய் என்று இருக்கிறது. வெம்புலிவாய் இது பெரும்பாலாக நாம் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெம்புலிவாய் இங்கே எங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளை மே அல்ல மா என்று வந்திருக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். வெம்புலிவாய் மான் என்ன என்று இருக்கிறது. இதே போல்தான், இதேதான் உயிர்மைதான். இங்கும் இடம்பெற்றிருக்கின்ற விதிமுறை 1வது விதியே உயிர்மை. இது தெரிந்தால் நிறைய சந்திகளை பிரித்துக் கொள்ளலாம். ஆகவே மா
கூட்டல் நே என்று இருக்கிறது. நே ந என்று எங்களுக்கு இருக்கிறது. பாருங்கள் மாணவர்களே, இதை நாம் எவ்வாறு பிரிக்கலாம்? மான் என்ன என்று பிரிக்கலாம். காரணம் எப்படி? ஆம், உயிர்மை நே என்பதை நாம் இரண்டாக பிரிக்க முடியும். இன்னு கூட்டல் ஏ, ஆகவே மான் என்ன. அடுத்ததாக வீணே கொடுத்துடுவார், எந்த பிரச்சனையும் இல்லை, வீணே கொடுத்துடுவார் என்று சந்தி புரிந்திருக்கிறது. அடுத்ததை பார்க்கலாம். அடுத்த வரி, செம்பொன் திரளுடனே. ஆகவே இதில் அடுத்த விதி, எங்களுடைய விதி ஒரு விதியாக பார்த்து கொண்டிருக்கின்ற போது, இந்த இற்றானது எங்களுக்கு தெரியும், ரன்னகரம் என்று எங்களுக்கு தெரியும். இந்த மூன்று எழுத்துக்களுக்கும் எங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. ஆகவே இந்த இற்று, இந்த இன்னு, இந்த இள்ளு மூன்றுமே தெரிவாக வரும். அதே போல இட்டு, இந்த நகரம் வளைனா நகரம், அடுத்ததாக வளைனா லகரம், இந்த மூன்று எழுத்துக்களும் எங்களுக்கு இணையான எழுத்துக்கள். ஆகவே இந்த எழுத்து வருகின்ற சந்தர்ப்பத்தில் அது இதுவாக தெரிவடையலாம் அல்லது இவ்வெழுத்தாக தெரிவடையலாம், இவ்வெழுத்துக்கள் இவ்வெழுத்தாக தெரிவடையலாம் அல்லது இந்த நகரமாக தெரிவடையலாம். ஆகவே இதுக்கான தொடர்பு இருக்கிறது. ஆகவே இங்கு பொற்று என்று வந்திருக்கிறது. ஆகவே எங்களுக்கு எவ்வாறு பிரியும்? செம்பொன், செம்பொன் என்று இருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், திரளுடனே என்று இருக்கிறது. இந்த இடத்திலே ட்ரீ தீயாக மாறும். திரளுடனே, திரள், திரளுடனே, திரள் உடனே என்றால் பிரித்தாலும் பரவாயில்ல, திரளுடனே என்று பிரித்தாலும் பிரச்சனை இல்லை, திரளுடனே என்று பிரிக்கலாம். திரளுடனே. வெந்துயரஞ்ச் என்று இருக்கிறது. வெந்துயரஞ்ச் என்று இருக்கிறது. ஆகவே இதில் அடுத்த விதி எங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. வாருங்கள் மாணவர்களே, இதை அழித்துக்கொள்வோம் நாம். அடுத்த விதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று பாருங்கள். ஆம், இந்து அல்லது இங்கு அல்லது இஞ்ச் ஆகிய இவ்வெழுத்துக்கள் எங்களுக்கு இம்மாக திரிவடையும் என்ற ஒரு விதி இருக்கிறது. விதி என்று நாம் சொல்ல முடியாது, பெரும்பாலும் நான் கண்ட வரைக்கும் அதில் இவ்வாறான பகுதிகளே மாற்றமடைந்து வருகின்றன. ஆகவே இந்த இடத்தில் இஞ்சி வந்திருக்கிறது. இந்த மூன்று எழுத்துக்கள் இறுதியாக வருகின்ற சந்தர்ப்பத்தில் அது இம்மாக அதிகமாக மாறியிருக்கிறது செயல்களில். ஆகவே வெந்துயரம் சேர்வதிலும், ஆகவே இஞ்சி இங்கும் வந்திருக்கிறது. ஆகவே இரண்டு இடங்களிலேயும் பாருங்கள், செம்பொன் திரளுடனே வெந்துயரம் சேர்வதிலும் என்று நாங்கள் பிரித்துக் கொள்ளலாம். தம் பெருமை தாம் அறியா தஞ்சம் இலா பெண் கடமை வெம்புலிவாய் மான் என்ன வீணே கொடுத்திடுவார் செம்பொன் திரளுடனே வெந்துயரம் சேர்வதிலும் என்று இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே சில விதிகளை நாம் பார்த்து கொண்டு போவோம். எல்லா விதிகளும் இப்பாடலுக்கு தேவையில்லை. அடுத்து பாருங்கள், இந்த இடத்திலே பிரச்சனை இல்லை, இந்த இடத்திலே உயிர்மைதான் பிரிகிறது. எப்படி? செம் பொன் இலா என்று எங்களுக்கு பிரிகிறது. செம்பொன் இலா. அடுத்த விதியை பாருங்கள் மாணவர்களே. இந்த விகரம் வி, இந்த விகரத்தை பாருங்கள் மாணவர்களே. நான் ஏற்கனவே கூறியது போல இந்த யகரம் மற்றும் வகர எழுத்துக்களை நாம் என்னவென்று கூறுவோம் சொல்லுங்கள்? ஆம், அரை உயிர் என்று கூறுவோம். என்ன? அரை உயிர். ஆம், இவ் அரை உயிர் என்ன நடக்கும் என்றால், சில சந்தர்ப்பத்தில் உயிரை போன்றும் இயங்கக்கூடியதாக இருக்கிறது அரை உயிர். ஆகவே அதனால் இதிலே வரக்கூடிய, நான் வியை பிரித்து காட்டுகிறேன், வி கூட்டல் இவ்வு கூட்டல் இ என்பதுதான் எங்களுக்கு வி என்ற எழுத்தாக தோன்றுகிறது. ஆகவே இறுதியாக வரக்கூடிய இந்த இகரமாகவே எது சேருகிறது பாருங்கள். செம்பொங்கிலா விண்பஞ்ச் என்று செல்கிறது. விண்பஞ்ச் இஞ்சும் இங்கு வந்திருக்கிறது. ஸோ இஞ்சி எங்களுக்கு இன்பாக மாறும். ஆகவே இன்பம், இன்பம். இது தொடர்பான சந்தேகங்கள் மாணவர்களே, செப்டம்பர் மாதம் 2023 செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி எங்களுடைய முதலாவது வகுப்பு, ஜூம் வழியிலான வகுப்பு இடம்பெற இருக்கிறது. இந்த பகுதியில் இணைந்து கொண்டால் உங்களுக்கு இந்த செயல்களை சந்திப்பதிப்பது தொடர்பான சந்தேகங்களையும் என்னோடு நீங்கள் கலந்துரையாடுவதன் மூலமாக உங்களுக்கான கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொள்ளலாம். இன்பம் சிறந்ததென. ஆம், இங்கு எங்களுக்கு ஒரு விடயம், உகரம் சேருதல் என்றது இங்கு பெரும்பாலும் வந்திருக்கிறது. உகரம் சேருதல் பெரும்பாலாக இந்த இடத்தில் சந்திப்பிருக்க
வேண்டி ஏற்படலாம் அல்லது எங்களுக்கு தவிர்த்தும் கொள்ளலாம். அவ்வாறாக இது மிக முக்கியமான இடம் ஒன்றும் இல்லை. தேவைப்படி நீங்கள் இவ்வாறு சந்திப்பிருக்கலாம். சிறந்தது என என்றுதான் எங்களுக்கு பிரிக்க முடியும். சிறந்தது என ஆகவே நாம் இதில் பிரித்து காட்டலாம். காரணம் இத்து கூட்டல் ஏ தே என்பது இருக்கிறது, சிறந்ததென என்று இருக்கிறது, இத்து கூட்டல் ஏ. ஆகவே இதிலே நாம் பிரிக்கக்கூடிய விடத்து இரண்டு விடயங்கள் எங்களுக்கு விதியாக வருகிறன. ஒன்று உயிர்மை என்ற விதி, இரண்டாவது உகரம் சேருதல். இதிலே பாருங்கள், இத்து கூட்டல் ஏ, இத்து கூட்டல் ஏ என்பது வந்திருக்கிறது. ஆகவே என என்று இந்த பக்கம் பிரியும், சிறந்தது என, எனக்கு அப்படி என்று பிரிகிறது. எனக்கு என கூ அண்ணா இங்கு இருக்கிறது, இது வழிநிலத்து. ஸோ இங்கே வழிநிலத்து ஒன்று தோன்றுகிறது, கூ. இந்த இடத்தை பாருங்கள், சிறந்தத இத்துன்னு வந்திருக்கு, சிறந்தத அப்படின்னு வந்துட முடியாது. காரணம் இதுக்கு கட்டாயமாக உகரம் சேர்க்க வேண்டும். ஆகவே அதிகமான செய்யுள்களிலே உகரம் சேர்த்தல் என்பது மிக முக்கியமான விதியாக காணப்படுகிறது. ஆகவே செம் பொன் இலா விண்பம் இன்பம் சிறந்தது என கூறுதியாள் என்று இருக்கிறது. அடுத்த வரியை நாம் பார்க்கலாம். மாணவர்களே, சந்தேகங்கள் ஏதும் காணப்படும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய பதிவை மேற்கொள்ளுங்கள். நான் அது தொடர்பான காணொலிகளை மீண்டும் வெளியிட பார்க்கிறேன். அடுத்ததாக பாருங்கள், தெரிவை அவள் என்று நாம் இந்த இடத்திலே பிரிக்க அவட்கு என்று இருக்கிறது. தெரிவை அவட்கு என்று நாம் இங்கு பிரிக்கலாம். நாம் பார்ப்போம், தெரிவை எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா மேலே பார்த்தோம், இந்த இடத்திலே விண்பம் என்று பார்த்தோம். காரணம் யகரம் மற்றும் வகரம் என்பது அரை உயிர்கள். அதே போலதான் இங்கு ஏ வந்திருக்கிறது, இறுதி எழுத்து. ஏவில் வந்து இறுதி எழுத்து எப்படி இருக்கும், ஐயு கூட்டல் அ. ஆகவே அவள் என்று பிரிக்கலாம். காரணம் இங்கு இட்டு இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இட்டு இன்னு மற்றும் இந்த இல் என்பன இணை எழுத்துக்கள். ஆகவே இது அவள் என்று பிரிக்கலாம். தெரிவை அவளுக்கு என்று பிரிக்க முடியும். ஆம், அவளுக்கு என்று நாம் சரியாக பிரிக்கலாம். அவள் என்று நாம் பிரிக்க முடியாது இந்த இடத்திலே மாணவர்களே. காரணம் அடுத்ததாக கிம் என்று இருக்கிறது. ஆகவே கிம் என்பதில் நாம் பிரித்து விட்டால் ஒரு எழுத்து மிஞ்சிவிடும். செயல்களிலே ஒரு எழுத்து கெட்டு போறதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவாகவே இருக்கிறது. ஆகவே நாம் பார்க்கலாம், தெரிவை இக்கு இருக்கிறது. ஆகவே இக்கு கூட்டல் ஈயாக நாம் பிரிக்கலாம். ஆகவே இங்கு பிரித்து விடுவோம், இகரம் இங்கு பிடித்துருவோம், இங்கு கூட்டல் இருக்கிறது. அடுத்து இம் என்று எங்களுக்கு நாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தெரிவை சரி இக்கு இங்கு இக்கு இருக்கிறது, இம் இங்கு வந்திருக்கிறது, சாரி மன்னிக்க வேண்டும், இ இங்கு வந்திருக்கிறது. ஸோ இந்த இக்கு மட்டும் எங்களுக்கு பொருள் தர மாட்டாது, அவட்க் என்று நாம் பார்க்க முடியாது. ஆகவே நாம் இந்த இடத்துல உகரம் சேர்க்க வேண்டும் அதிகமான. ஆகவே இது அவட்கு என்றால் அல்லது அவளுக்கு என்று பிரிக்க முடியாது, அவட்கு என்று நாம் பிரிக்கலாம். ஆகவே தெரிவை அவட்கு. இம்மாற்றஞ்ச் இஞ்சி வந்திருக்கிறது. ஆகவே மாற்றம் என்று எங்களுக்கு பிரியும். இம்மாற்றம் சீர்கிளியே குருதியால், எந்த பிரச்சனையும் இல்லை, சீர்கிளியே குருதியால் என்று எங்களுக்கு மிக அழகாக இந்த பாடலை சந்திப்பிரித்து இருக்கிறோம் மாணவர்களே. காரணம் உங்களுக்கு அதிகமாக சந்திப்பிரித்து காட்டுவதற்கான காரணம், இனிய பாடல்களை விட உங்களுக்கு இந்த தத்தை தூது என்ற பாடலானது மிக இலகுவான ஒரு பாடல் பகுதி, சந்திப்பிரிப்பதற்கு மிக பாடல் பகுதி என்பதால் நான் இதனை சற்று நேரம் எடுத்து உங்களுக்கு நான் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். பாருங்கள் மாணவர்களே, இப்பொழுது நாம் இந்த பாடலை வாசித்துவிட்டு இப்பாடலுக்கான பொருள், இந்த பாடலிலே என்ன சிறப்புகள் காணப்படுகின்றன என்பதை நாம் தெளிவாக பார்க்கலாம். ஆம், இப்பாடலானது இவ்வாறு சந்திப்பிரித்து வாசித்திருக்க வேண்டும். தம் பெருமை தாம் அறியா தஞ்சம் இலா பெண் கடமை வெம்புலி வாய் மான் என்ன. இது ஏற்க சொன்னேன், மான் மே அல்ல, மான் என்ன. வீணே கொடுத்திடுவார் செம் பொன் திரளுடனே வெந்துயரம் சேர்வதிலும் செம்பொன் இலா இன்பம் சிறந்தது என கூறுதியாள் தெரிவை அவள் அவட்கு இம் மாற்றம் சீர்கிளியே கூறுதியாள் என்று இந்த பாடல் நிறைவடைந்திருக்கிறது. நாம் முதலாவது வரிக்கு பார்ப்போம். இந்த வரிக்கு முதலாவது எங்களுடைய பொருளை பார்ப்போம். தம் பெருமை தாம் அறியா தஞ்சமிலா பெண்கடமை என்றால் தமது பெருமைகளை தாமே அறிந்து கொள்ள முடியாதவர்களாம் பெண்கள். பாருங்க, தம் பெருமை தாம் அறியா, தங்களுடைய பெருமைகளை தான் இயல்பாகவே அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இந்த பெண்களை இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறார். ஆகவே இவ்வாறான பெண்களுக்கு தஞ்சம் என்று சொல்லிக் கொள்வதற்கு யாருமே இல்லையாம். தஞ்சம் இல்லாதவர்கள் யாரு, இந்த பெண்கள். ஆகவே முதலாவது வரியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, தம் பெருமை தாமறியா, தங்களுடைய பெருமைகளை தானே அறிந்து கொள்ள முடியாதவர்கள் இந்த பெண்கள். அதோடு இந்த பெண்களுக்கு எவருடைய உதவியும் அற்ற நிலை காணப்படுகின்ற வேலை பெண் கடமை என்று இங்கு இருக்கிறது. பெண்ணுடைய கடமை என்ன அப்படி நான் இங்கு பார்க்கக்கூடாது. ஆகவே இதில் நாம் அதிகமாக பெரியோர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள், கடமைக்காக தான் நீ வேலை செய்கிறாய், கடமைக்கின் பொருட்டு நீ வேலை செய்கிறாய் என்றெல்லாம் எங்களை கூறுவார்கள். கடமைக்கு வேலை செய்யாதே,
ஆகவே அதுபோல பெற்றோர்கள் இந்த பெண்களை ஒரு கடமைக்காக பெற்றெடுத்தார்களோ என்று கூறும்படியாக இந்த முதலாவது வரி ஒரு ஆக்ரோசமான ஒரு வரியாக தென்படுகிறது. ஆனால் பார்க்கலாம், தம்பெருமை தாமரியா தஞ்சமல்லா பெண் கடமை என்றால் தங்களுடைய பெருமைகளை தானே அறிந்து கொள்ள முடியாதவர்களும், அதே நேரம் இந்த பெண்களுக்கு யாருமே தஞ்சமற்றவர்களுமாகி இவர்களை கடமைக்காக பெற்றெடுத்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடுவதோடு அடுத்த வரியாக குறிப்பிடுகிறார், ஆண்களை அதாவது பெண்களை வன்புறுத்துகின்ற பெண்களுடைய திறனை அறியாதவர்களுடைய அந்த நிலைமையை வெம்புலிவாய் மான் என்ன, வெம்புலிவாய் மான் என்ன வீணே கொடுத்துருவார் என்றால், வெம்புலி என்றால் கொடுமை மிக்க புலி, அது பாராபட்சம் பார்க்காத புலி, ரொம்ப ஆக்ரோசமான புலி என்று நாம் குறிப்பிடலாம். ஆகவே அந்த புலியினுடைய வாய் வெம்புலி வாய்மான் என்ன என்றால், வெம்புலி கொடுமையாக இருக்கக்கூடிய புலியினுடைய வாயிலே மானகப்பட்டது போல, மானகப்பட்டால் அந்த மானினுடைய கதி அதோ கதி அதனுடைய சோழி முடிந்துவிடும். ஆகவே அவ்வாறான வெம்புலி வாயினுடைய வாயிலே, கொடுமை மிக்க புலியினுடைய வாயிலே ஒரு அழகான மான் சென்று மாட்டிக்கொள்கின்றது. அது எப்பொழுதும் விடுபடப் போவதும் இல்லை, உயிர் தப்பப் போவதும் இல்லை. அவ்வாறாக பெண்ணை இங்கு மான் என்று வகைப்படுத்திருக்கிறார் ஓம் உவமை. அது பார்க்கலாம், அடுத்த சிறப்புகளில் அதை பார்க்கலாம். ஆகவே வெம்புலிவாய் மான் என்ன மான் போல யாரை கொடுத்திருக்கிறார், வீணாக பெண்களை பெற்றவர்கள் அவர்களுக்கு திருமணம் கொடுத்து விடுகிறார்கள் என்று, பொருத்தமற்றவர்களுக்கு. ஆகவே அவர்கள் அங்கு பொருத்தமற்றவர்களாக அங்கு கருதப்படுகிறார்கள், மனம் செய்து கொடுத்து விடுகிறார்கள். எதற்காக மனம் செய்து கொடுக்கிறார்கள் என்றால், அடுத்த வரியில் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் கவிஞர், செம்பொன்திரளுடனே வெந்துயரம் சேர்வதிலும். ஏனென்றால் அந்த புலியாக இருக்கக்கூடிய அந்த ஆண்களிடத்திலே, பொருத்தமற்றோரிடத்திலே செல்வங்கள் குவிந்து கிடக்கின்றன. என்ன செல்வங்கள்? செம்பொன் திரள், பொண்ணுடைய குவியலை திரள்கள் என்று நாம் சொல்லலாம். ஆகவே அந்த செம்பொன் திரள் அதிகமாக குவிந்து காணப்படுவதனால் வேற எந்த தகுதியுமே பார்க்காது, பணத்தகுதியை மாத்திரமே வைத்து மான் போன்ற பெண்களை யாருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள்? அந்த புலி போன்ற, கொடுமையான புலி போன்ற ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். ஆகவே அந்த பெண்ணுடைய கதி அதோகதியாக மாறுகிறது என்பதை கொடுக்கிறார். ஆகவே செம்பொன் திரளுடனே எதை அதிகமாக அவர் பெற்றுக்கொள்கிறார் என்றால், வெந்துயரம் கொடிய துன்பத் சேர்வதிலும் பார்க்க, கொடிய துன்பம் சேர்வதிலும் பார்க்க என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர்களை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். ஆகவே தனிப்படையாக அவர்கள் பொண்ணை மாத்திரமே, பொற்குவியலை மாத்திரமே, பணத்தை அடிப்படையாக மாத்திரமே அவர்கள் திருமணம் செய்து கொடுக்கிறார்களே ஒழிய, அவர்களுடைய அந்த பெண்ணினுடைய சந்தோஷத்தையோ அவருடைய இன்பத்தையோ அவர்கள் என்ன செய்யவில்லை என்று கருதவில்லை. அடுத்ததாக வரி சொல்கிறாள், செம்பொன் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, சிவந்த செம்மு நிறமான பொன் இல்லாத இன்பம் சிறப்பானது. ஏன்னா அப்போ எங்களுக்கு அந்த பொன் இருந்தால் மட்டும்தான், அந்த பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சிறப்பாக அமைந்து விடுமா என்பதில் விட, பொன் இல்லா ஒருவருக்கு அவளுக்கு ஏற்ற, அவளுக்கு பிடித்த ஒருவரை திருமணம் செய்து முடிக்கின்ற பொழுது அவளுக்கு இருக்கின்ற அந்த இன்பத்தை விட வேறு எதுவுமே இல்லை என்பதை நீ அவளுக்கு கூற முடியுமா என்று கேட்கிறாள். ஆகவே செம்பொன்னிலா இன்பம் சிறந்தது என, செம்பொன்னை விட வாழ்க்கை வேறு விதமாக நாம் அமைத்துக் கொள்ள முடியலாம், செம்பொன் இல்லாத இன்பம் சிறந்ததாக கருதப்படும் என்பதை கூறுதியால் கூற முடியுமா என்று கேட்கிறாள். ஆகவே அடுத்த வரி கேட்கிறாள், யாரை குறிப்பிட்டு கூறுகிறாள் என்றால், ஐந்தாவது வரி, தெரிவை அவள், யார் அந்த தெரிவை? அந்த பெண்ணுக்கு தெரிவை என்றால் பெண் என்ற அர்த்தம். ஆகவே தெரிவை அவற்கு இம்மாற்றம் சீர்களியே என்ற, சீர் என்றால் அழகு, அழகான அழகான கிளியே, பெண்களுக்கு இந்த நிலைமைகளை எடுத்து கூறுவாயாக, தெரிவை அவற்கு இம்மாற்றம் என்று குறிப்பிடுவது, இந்த விடயங்களை, இந்த மாற்றங்களை, நீ பொண்ணில்லாத ஒருவரை, ஒருத்தரை நீ உனக்கு பிடித்த ஒருவரை திருமணம் செய்து கொள், பொண்ணுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தாது, பொண்ணில்லாத உனக்கு பிடித்த ஒருவரை திருமணம் செய்கின்ற பொழுதே உன்னுடைய மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் என்பதை மிக அழகாக குறிப்பிடுகிறார். இறுதியாக இந்த கிளியை கொஞ்சம் கொஞ்சுகிறார். ஏனென்றால் இந்த கிளிப்பை தன்னுடைய காதலிடத்தை சொல்ல வேண்டும். ஸோ அவ்வாறு கொஞ்சாவிட்டால் இந்த கிளி அவரிடம் அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை தன்னிடம் பெண்ணிடம் கூறாதோ என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இதனை சீர்கிளியே என்று மிக அழகாக கிளியை வர்ணிக்கிறார். ஆகவே இந்த பாடலுடைய பொருள் உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் மாணவர்களே. எப்படியானால் இந்த பெண்கள் தங்களுடைய பெருமைகளை தாமே அறிந்து கொள்ள முடியாதவர்களும், எவரது உதவியுமே அற்ற ஒரு பெண்ணாகவும் இந்த பகுதியிலே தென்படக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த பெண்களை
மான் என்று குறிப்பிடுகிறார். இவ்வாறான மான்களை கொடிய புலியினுடைய வாயில் அகப்பட்டது போல பெற்றோர்கள் அவர்களுக்கு பொருத்தமற்றவர்கள் திருமணம் செய்து கொடுக்கிறார்களும், அதே நேரம் சிறந்த பொன்குவியலுடன் கொடிய துன்பத்திலும் சேர்வதை விட, சிறந்த பொன்குவியல் காணப்படக்கூடிய அந்த இடத்திலே துன்பத்தில் போய் நாம் வருத்தப்படுவதை விட, சிறந்த பொன் இல்லாத ஒரு இன்பத்திலும் மேலான வேறு எதுவும் இல்லை என்பதுதான் இங்கு கூறப்படுகின்றது. ஆகவே எங்களுக்கு பொன்னொன்றும் தேவையில்லை, இன்பம் இருந்தால் போதும் என்பது போல இந்த பாடல் தெரிகின்றது. ஆகவே அதன் அடிப்படையிலே பெண்களாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்பது மாதிரியாக இப்பாடல் குறிப்பிடுகின்றது. இந்த பாடலினுடைய சிறப்பு என்னவென்று பார்த்தால், வெம்புலிவாய் மான் என்ன என்பது இங்கு உவமையணி இதில் வந்துள்ளது. ஆகவே இங்கு வெம்புலிவாய் மான் என்ன என்பதுதான் இங்கு உவமையாக இருக்கிறது. வெம்புலிவாய் என்பதுதான் எங்களுக்கு வெம்புலிவாய் மான், மான் என்பது எங்களுக்கு உவமானம், பெண் என்பதுதான் உவமேயம். ஆகவே மான் என்பது தான் எங்களுக்கு உவமானமாக இருக்க, அதே நேரம் அதனுடைய உவமேயமாக எங்களுக்கு பெண் இருக்கிறார். இதுதான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இரண்டுக்குமே பொதுத்தன்மை என்று பார்த்தால் அழிவுதான். ஆகவே காரணம், வெம்புலிவாயில் மாற்பட்டது மான் போனாலும் அங்கு அவருடைய சோலை முடிந்துவிடும். அதே போல இந்த பெண் ஒரு பொருத்தமற்றவரை திருமணம் செய்தாலும் இவளுக்கு அழிவு நிச்சயம் என்பதை இங்கு மிக அழகாக ஆசை கொள்கின்றார். அதுக்கடுத்ததாக, பொண்ணுக்கு ஆசை பெற்று பெற்றோரும் பெண்ணை கொடுத்து விடுவார்கள், ஆனால் வாழ்நாள் முழுவதும் துன்பமடைந்துதான் அந்த பெண் இருக்க வேண்டும். அதனிலும் பார்க்க, பொண்ணில்லாத மனம் விரும்புகளுடன் வாழ்வதால் அவருடைய வாழ்க்கை இன்பமடைய கூடும் என்பதை மிக அழகாக, மிக இரண்டு கருத்துக்களை மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் மாணவர்களே. இது தொடர்பான பல பயிற்சி வினாக்கள் தொடர்பான சில காணொலிகள் எங்களுடைய அடுத்தடுத்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த ஒரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று சொல்லும்னா, நான் உங்கள் அகரம் தினேஷ். மறக்காமல் எங்களுடைய அகரம் தினேஷ் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். செப்டம்பர் மாதம் 2023 10ஆம் தேதி உங்களுக்கான தமிழ் மொழியும் இலக்கிய தொகுப்பும் தொடர்பான இணையவழி கற்பித்தல், ஜூம் வழியிலான கற்பித்தல் ஆரம்பமாக இருக்கிறது. திரையிலே தோற்றப்படுகின்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் மூலமாக எங்களுடன் நீங்கள் இணைந்து உங்களுடைய 4 அல்லது 5 மாத காலத்துக்குள் தரம் 11 மாணவர்களுக்கான சகல பகுதிகளையும் நிறைவு செய்து கொள்ள முடிவதுடன், தரம் 10க்கான வகுப்புகள் தொடர்ந்தேச்சாக 1 வருடம் 1.5 வருடங்கள் சுருக்கமாக உங்களுக்கு மிக தெளிவாக கொண்டு செல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, உங்களிடமிருந்து விடைபெறாமல் விடைபெற்று செல்லும் நான் உங்களுக்கு